வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் வலுவிழந்த நிலையில் புதிய பாலம், ஆபத்து ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அருகே ஏரி தூர்வாரப்படாததால் விவசாயிகள் தவிப்பு, கால்வாய் மற்றும் மதகுகளை சீர் செய்து வாழ்வாதாரத்தை காக்க கோரிக்கை. மகாகவி பாரதியாரின் 97வது நினைவு தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி, நெல்லையில் பாரதி பயின்ற பள்ளியில் மாணவ மாணவிய உறுதிமொழி ஏற்பு. கொடைக்கானல் அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகள், பயிர்களை சேதம் செய்து வருவதால் விவசாயிகள் வேதனை. மாட்டு வண்டி குதிரை வண்டிகளில் சென்று திருமணம் செய்த மணமக்கள், பாரம்பரியத்தை காப்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய முயற்சி. மண் அரிப்பினால் திருச்சி கொள்ளிடம் புதிய பாலத்தின் தூண்கள் வலுவிழந்த நிலையில் அபாயகரமாக காட்சியளிக்கின்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் கடந்த மாதம் மேட்டூரிலிருந்து 2 லட்சம் கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் விளைவாக கொள்ளிடம் ஆற்றின் பழைய பாலத்தில் 18 தூணில் லேசான விரிசல் ஏற்பட்டு 3 தூண்கள் இடிந்து விழுந்தன. அதேபோல் அடுத்ததாக முக்கொம்பு மேலணி உள்ள 9 மதகுகள் இடிந்து விழுந்தது. 80 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் புதிய பாலமானது 2016 பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது. மொத்தம் 24 தூண்களை கொண்ட இந்த பாலத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு தூண்கள் தற்போது வலுவிழந்து காணப்படுகின்றது. இதற்கு வெள்ளத்தில் வந்த அதிகப்படியான நீர் ஒரு காரணம் என்றாலும், தொடர்ந்து இந்த பகுதியில் மண் எடுக்கப்படுவதால் தான் மண் அரிப்பானது ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள், பெரும் அசம்பாவிதங்கள் நிகழும் முன்பு பாலத்தின் தன்மையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அடுத்த எடமச்சி பகுதியில் உள்ள ஏரி சரியாக தூர்வாரப்படாததால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த எடமச்சி பகுதியில் உள்ள ஏரியின் மூலம் அப்பகுதியை சுற்றியுள்ள 940 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த ஏரி முழுமையாக நிரம்பும் போது 3 போகம் பயிரிடப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஏரி முழுமையாக நிரம்பாததால் 1 போகத்தோடு விவசாயம் நின்றுவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ஏரி வந்து பொற்பந்தல் கிடங்கரை இடமிச்சி 3 ஊருக்கு பாசனம் பண்ணுற ஏரி, 510 ஏக்கர் இதனுடைய கொள்ளளவு. இது இதனுடைய பாய்ச்சல் வந்து 600 ஏக்கருக்கு மேலே பாய்ச்சல் இருக்குது. 3 போகம் வளைஞ்ச இந்த ஏரி இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா 1 போகத்துக்கே வழி இல்லாத போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏரி வந்து ஆழப்படுத்திருந்தே கிடையாது. யார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு மூதாதிர சொல்கிறாங்க, யாரும் ஆழப்படுத்திருந்தே கிடையாது. இது வந்து இந்த ஏரி வந்து ஒரு பொதுப்பணித்துறை ஏரி. இதை விட ஒரு இதுக்கு என்னான்னு கேட்டால், இந்த ஏரி சுற்றி 3 மலை, இதுக்கு கரையே கிடையாது. 1.5 கிலோமீட்டர் மட்டும்தான் இதுக்கு கரை. இதுக்கு செலவும் ரொம்ப கம்மி. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் கொடுக்காத மனுவே கிடையாது. ஆட்சியாளர் தான் மாறிக்கின்னு இருக்காங்களே தவிர, இது மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் கொடுக்காத மனுவே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் மாறின்னு தான் இருக்காங்க, இதை பற்றி எடுத்துக்கிட்டே இல்லை. போன ஏரியை முறையாக தூர்வாராமல் இருப்பதால் தான் தண்ணீர் முழுமையாக நிரம்புவதில் தடை இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பாசன கால்வாய், மதகுகள் உள்ளிட்டவற்றை சீர் செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரி வந்து எடம்சேரி வந்து 3 கிராமத்தை பாய்ச்சல் ஏரியா இருக்கிற ஏரியா. இது வந்து மிகவும் செலவு கம்மியான ஏரி. இது 2 மலையை ஜாயின் பண்ணி கட்டியிருக்காங்க. அப்போது இதை வந்து மராமத்து எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இது வரைக்கும் நாங்கள் பார்த்த எதுவும் மண்ணுக்குன்னு எதுவும் யாரையும் மேலே எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இது வந்து 3 போகம் விளையக்கூடிய ஏரி வந்து இப்போ 1 போகம்தான் வருது, அது கூட வரல. இதை இந்த ஏரியை நம்பி நிறைய குடி தண்ணீர்லாம் நிறைய இருக்குது. இப்போ போர் லெவல்லாம் கூட கீழே போயிடுச்சு. எல்லாம் வனத்துறையில் அனுமதி பெற்று இந்த காவையை கொஞ்சம் ஜாயின் இது அகலம் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்குறோம். நத்தத்தில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக தென்னை மரங்களை வெட்டி விற்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் தென்னை மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆழ்துளை கிணறுகள் மூலம் இப்பகுதி உள்ள தென்னை மரங்களுக்கு தண்ணீர் விடப்பட்டு வந்தது. தற்போது நத்தம் பகுதி நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக ஆழ்துளை கிணறுகள் வறண்டு தண்ணீர் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தென்னை மரங்கள் கருகத் தொடங்கின. எனவே செய்வதறியாத விவசாயிகள் தென்னை மரங்களை வெட்டி விற்கும் அவல நிலைக்கு ஆளாகியுள்ளனர்.
மகாகவி பாரதியாரின் 97வது நினைவு தினத்தை ஒட்டி அவர் பயின்ற பள்ளியில் மாணவ மாணவிகள் அவரின் பாடல்களை பாடி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், விடுதலை வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி என்று பல்வேறு தோரணைகள் கொண்டவர் பாரதியார். தற்போதைய இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக திகழ்பவர். தமிழ் கவிதைகளிலும் உரைநடைகளிலும் புலமை பெற்ற இவர் நவீன தமிழ் கவிதைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. தமிழ்மொழி, தமிழர் நலன், பெண் விடுதலை, இந்திய விடுதலை, சாதி மறுப்பு மற்றும் பல்வேறு சமயங்கள் குறித்து பல கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதி மக்கள் மனதில் எழுச்சியை கொண்டு வந்தவர். இதனாலேயே எட்டப்ப நாயக்க மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். இத்தனை சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டு நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்த மகாகவியின் 97வது நினைவு தினம் நெல்லையில் அனுசரிக்கப்பட்டது. பாரதியார் பயின்ற நெல்லை மா தீதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் பாரதியாரின் வேடமணிந்து பாடல்களை பாடினர். பின்னர் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் ஆசிரியர்கள் பாரதியார் குறித்த சொற்பொழிவுகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இறுதியில் மாணவர்கள் அனைவரும் பாரதியாரின் உறுதிமொழி எடுத்து நினைவு தினத்தை அனுசரித்தனர். நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான பள்ளி மதித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி. இந்த வகுப்பறை இந்த பள்ளிக்கு எந்த பள்ளிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். பாரதியார், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், புதுமை பித்தன் போன்ற எண்ணற்ற பெரிய எழுத்தாளர்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் மொழிப்போர் தியாகிகளும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே படித்து ஒரு 163 வருடம் கடந்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான பள்ளி. இந்த பள்ளியில் நம்ம இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பாரதியார் படித்த வகுப்பறை. இந்த வகுப்பறையை வந்து அப்படியே நாங்கள் பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாரதியார் படித்த கிளாஸாகவும் இந்த கிளாஸ் வந்து நாங்கள் வந்து இந்த அவரோட நினைவுனாலையும் பிறந்தனாலையும் நாங்கள் நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். அவரோட நினைவுனால இன்னைக்கு பாரதியார் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அவரோட பராசக்தி பாடலை பாடி அவரை இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்காக உறுதிமொழி எடுத்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா இதுவும் கொண்டாடுவோம். இந்த கிளாஸை நாங்கள் நல்லா புனிதமாக எடுத்து எல்லாருமே செப்பலை வெளியே கழட்டி போட்டுட்டு தான் வருவோம். இந்த கிளாஸை நாங்கள் புழுதியாக எடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் இந்த ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படிங்கறக்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்தின் கீழ் பெரம்பலூரில் நடைபெற்ற திறனூட்டல் மாநாட்டில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். பெரம்பலூர் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்தின் கீழ் திறனூட்டல் மாநாடு நடைபெற்றது. கருவூல மற்றும் கணக்கு தணிக்கை துறை முதன்மை செயலாளர் ஜவஹர் தலைமை நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் பேசிய ஜவஹர், தமிழகத்தில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பண பரிமாற்றங்கள் இனி ஆன்லைன் முறையில் செயல்பட உள்ளதால் பண பரிமாற்றத்திற்கான கால விரயம் தவிர்க்கப்படும் என்று கூறினார். அதுக்கப்புறம் நாங்கள் பேங்குக்கு நாங்கள் இசிஎஸ் ஆர்டர் கொடுத்தோன்னா பேங்க்கில் 2-3-4 நாள் எடுக்கிறாங்க. இந்த திட்டம் எப்படின்னா அந்தந்த துறையில் அந்த பில் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் வெறும் 1.5 மணி நேரம். எங்கள் துறையில் எங்களுடைய ட்ரெஷரி சப் ட்ரெஷரி பிஓவில் அந்த பில்லை சரி பார்க்குற நேரம் வெறும் 15 நிமிஷம். அன்றைக்கு அந்த தொகை சேர வேண்டிய நபருடைய வங்கி கணக்கில் சேர்ந்து விடும். ஆக மொத்தம் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் சம்பங்கி பூ விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் சம்மங்கி பூ சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு அறுவடை செய்யப்படும் பூ சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏலம் விடப்பட்டு கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் சம்மங்கி பூவின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையான சம்மங்கி தற்போது 500 ரூபாய்க்கு விலை போகின்றது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் கிருஷ்ணகிரியில் சணல் பைகள் தயாரிக்கும் பயிற்சிக்கு பெண்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மத்திய அரசின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கும் திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரியில் அழகுக்கலை, காளான் வரப்பு, தையல் பயிற்சி, ஆடு மாடு வளர்ப்பு என 20 மேற்பட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சணல் பை தயாரிப்பு பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. மதிய உணவு மற்றும் தேவையான பயிற்சி பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவதோடு திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. அரசு மானியத்துடன் தொழில் துவங்க ஆலோசனை வழங்கப்படுகின்றது. இந்த முகாமில் தையல் தெரிந்த பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சணல் பை தயாரிப்பு பயிற்சியை ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். அவசியம் இல்லை, ஒரு 8 வருடமாக சலவை தொழில் செஞ்சுட்டு வரேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அயனிங், ஸ்டீம் அயனிங்கு, ட்ரை வாஷிங்கு, பட்டுப்போட அந்த மாதிரி கேட்டகிரி நம்ம ட்ரை வாஷிங்கு, கிளாத் வாஷிங் எல்லாமே செஞ்சுட்டு வரேங்க. தினசரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் எனக்கு வருமானம் வருது. நீங்கள் ஒரு 10 பேர் எல்லாம் வேலை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. கொடைக்கானல் அருகே காட்டு யானைகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதம் செய்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள புலியூர் கிராமத்தில் காட்டு யானைகள் உட்புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன. விளை நிலங்களுக்கு வரும் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவதோடு குடிநீர் குழாய்களை உடைத்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகளுக்கு அதிக அளவு பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் தற்காலிகமாக மட்டுமே யானைகளை காட்டுக்குள் வனத்துறையினர் விரட்டின. எனவே தங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் சக்கரைப்பள்ளி, நாங்கள் புளியூரில் இருக்கோம். நாங்கள் வந்து இங்கே ஆணை தொல்லை அதிகமாகிக்கிருச்சு, பைப்புகள்லாம் போட்டு உடச்சிருச்சு, ரொம்ப உயிருக்கு உத்தரவாதம்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க பாரஸ்ட்காரங்க வந்தாங்க, அவங்களுக்கு காலையில் வெள்ளம் ஃபோன் போட்டேன், ஒரு 11 மணிக்கு வந்தாங்க. வந்ததுமே மேலே அந்த கோயில் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு எந்த ஏரியாவுக்குள்ள பாட்டு நாங்கள் பட்லாக்காட்டுக்குள்ளே இருக்குது ஆணை, அதை ஓட்ட வரல. அதை பார்த்துட்டு மேலே ஓட்டமாக அப்படியே கண்ணோட்டமாக பார்த்துட்டு அவங்களாம் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துட்டு ஆனால் ஆணையை பார்க்கல. அவங்க பார்க்காம போயிட்டாங்க. இப்போ இந்த ஓசு வந்து 10,000 ஓசு போச்சு. பைப்பு எங்களுக்கு வந்து அதே குடி தண்ணி, 10-15 வீட்டுக்கு அதே குடி தண்ணியை. அந்த பைப்பு இல்லை எங்களுக்கு. இப்போ தண்ணி பிரச்சனை ரொம்ப பஞ்சமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த ஓசு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஒரு தீர்வு காணணும். தாராபுரம் ராஜவாய்க்காலில் போலீஸ் பாதுகாப்புடன் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகின்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ராஜவாய்க்கால் மூலம் 5000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு 10 கிராம மக்கள் குடிநீர் வசதி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சேரும் சகதிமாய் காட்சியளித்த இந்த வாய்க்காலை 9 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வார பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் வாய்க்காலின் கரையோரத்தில் வீடுகள் கட்டி கூடியிருக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் இப்பணியில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ராஜவாய்க்காலை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனிடையே வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் ராஜவாய்க்கால் இப்போ குடி மராமரத்து பணி நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இடதுகரையில் வந்து பூரா ஆக்கிரமிப்பாளர்கள் நிறைய ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எடுக்கிறப்போ அது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை சாக்கடை கழிவுகள், அந்த சாக்கடை கழிவுகள்னால சுகாதார கேடு நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை அள்ளி வெளியில் போடும்போது அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் மீண்டும் அதை உள்ளேயே தள்ளி விட்டுறாங்க. அது முனிசிபாலிட்டி நிர்வாகம் என்ன பண்ணணும், அல்லது பிடபிள்யூடி நிர்வாகம், முனிசிபாலிட்டி நிர்வாகம் சேர்ந்து அந்த மண்ணை வெளியில் எடுத்துகிட்டு போய் வேற எங்காவது வெளியில் கொட்டிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியில் இருந்த திமுக உறுப்பினருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தர்மகொடி. கருணாநிதியின் இறுதி அஞ்சலி நிகழ்வை தொலைக்காட்சியில் பார்த்த இவர் அதிர்ச்சியில் உயிரிழந்தார். இந்நிலையில் இவர்களின் குடும்பத்திற்கு திமுக சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியை திமுக மாவட்ட கழக செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் வழங்கினார். கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஓமலூர் அருகே நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருக்கல்வாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஆதி விநாயகர், செல்லாண்டியம்மன், பெரிய கருமாரியம்மன், கற்பகவள்ளி சமேத கார்கீஸ்வர பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரிய பெருமாள் ஆகிய 5 கோவில்கள் உள்ளன. இக்கோவிலில் நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி கங்கை, யமுனை, காவிரி உள்ளிட்ட புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் யானை, குதிரை உள்ளிட்ட பரிவாரங்களுடன் செண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர். திருக்கோவிலூரில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் புதையலை தேடி மர்மனவர்கள் பள்ளம் தோண்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் அடுத்த பாசார் கிராமத்தில் உள்ள மலையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில் ஒன்று உள்ளது. பழங்கால கல்வெட்டுகளை உள்ளடக்கிய இந்த கோவிலானது முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் முட்புதர்களால் சூழப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் காட்சியளிக்கின்றது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் புதையல் இருப்பதாக கூறி கோவிலின் பல்வேறு பகுதிகளில் பள்ளம் தோண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தொல்லியல் துறையினர் உதவியுடன் இக்கோவிலில் ஆய்வு மேற்கொள்ளக் கொண்டு கோயிலை பராமரிப்புக்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலை பாசார் மலையில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே லிங்கமும் நந்தியும் இருக்குது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் வந்து அந்த கோயில் ஏதோ புதையில் இருக்கிறதாகவும் அந்த சிலையெல்லாம் புட்டு உடச்சி நோண்டி அங்கங்கே குழி தோண்டி தங்க இருக்குதா அப்படி இப்படின்னு நோண்டி பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கலை. கோயிலை தொல்பொருள் ஆராய்ச்சி துறைக்கு ஆணையிட்டு அதில் என்ன இருக்குது, அதை சுற்றி கல்வெட்டு வேறு எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கு, அதில் என்ன அர்த்தம்னு எங்களுக்கு ஒன்றும் சரியாக தெரியல. அதனால் தமிழக அரசு மேற்கொண்டு இந்த கல்வெட்டில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த கோயிலை புனரமைக்கணும். தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதை வலியுறுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் செல்வது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலை காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த தங்கநகை தொழிலாளி ராஜா, விநாயகரும் அவரது வாகனமான எலியும் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்வது போன்று நகரும் வகையில் சிலை செய்து அசத்தியுள்ளார். இந்த சிலை காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. ஆம்பூரில் இயற்கையான முறையில் களிமண் கொண்டு விநாயகர் சிலை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் களை கட்ட தொடங்கியுள்ளது. இருப்பினும் ஆங்காங்கே விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணிகளும் சுறுசுறுப்புடன் நடைபெற்று வருகிறது. அதன்படி வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் சுமார் 20 மேற்பட்ட குடும்பத்தினர் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இயற்கையோடு ஒன்றிப்போகும் களிமண் சிலைகளை தயாரித்து வருகின்றனர். ஏரிகளில் களிமண் எடுத்து வந்து அதனை காய வைத்து சலித்து அதனுடன் மணல் சேர்த்து பின்னர் களிமண் பதமாக எடுத்து அச்சு வார்த்து தங்க முலாம் பூசுகின்றனர். இவை அச்சுப்பிள்ளையார் என்றும் களிமண்ணால் கண், மூக்கு, காது என நுணுக்கமான முறையில் செய்யப்படும் பிள்ளையார்கள் கைப்பிள்ளையார்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. தற்போது களிமண் பிள்ளையார்களையே மக்கள் அதிகம் விரும்பி வாங்குவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கும் தொழிலாளர்கள் ஏரிகளில் மண் எடுத்து செல்வதற்கு அதிகாரிகள் தரப்பில் விடுக்கப்படும் நெருக்கடிகளை தவிர்த்து மண் அள்ள அனுமதி அளிக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த தொழிலாளர்கள் இப்போ விநாயகர் சதுர்த்தியாக பிள்ளையார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளையார் செய்யறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மண் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாகிற காரணத்தினால எங்களுக்கு இந்த மண் வந்து ரொம்ப எளிமையான முறையில் மண் கிடைக்க வழிவகை செய்யணும். இதை போய் நம்ம கேட்டாக்க ஏரிகள் எடுக்கிறப்ப வந்து போலீஸு இந்த நிலவரம்லாம் வந்து எங்களால் வந்து சமாளிக்க முடியல. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் எங்களுக்காக இந்த தொழிலாளர் மண்பாண்ட உற்பத்தியாளர்களுக்காக இது கொஞ்சம் எளிமைப்படுத்தி நடைமுறைப்படுத்த கோரிக்கை வைக்கிறோம். மாலைமுரசு செய்திகளுக்காக ஆம்பூரிலிருந்து செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம்.
கோவையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க விவசாய நிலத்தை கையகப்படுத்த முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டத்தில் கரவழி மாதப்பூர் கனியூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டது. இதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் நிலத்தை அதிகாரிகள் முன்னறிவிப்பின்றி கையகப்படுத்த முயன்றதாக கூறப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் விவசாய நிலத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் இப்பணிகளை தரிசு நிலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு நில ஆர்ஜிதம் செய்வதாக முன்னறிவிப்பின்றி அவங்க நில எடுக்கிறதுக்கு தாசில்தாரும் வணிகர் வந்து அவங்க தோட்டத்தில் அளக்கறதுக்கு வந்தாங்க. அது முன்னறிவிப்பு இல்லாமல் முன்னறிவிப்பு நோட்டீஸ் எதுவுமே அளிக்காமல் அவங்க போலீஸ் பாதுகாப்போடு வந்து போலீஸை வச்சு மிரட்டி அளந்து கல் நேற்றுக்கு பார்த்தாங்க. நாங்கள் எல்லாம் குறுக்காட்டிட்டோம். நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்ன, ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து நிலம் எடுக்கிறாங்கன்னா எதுக்காக எடுக்கிறாங்க என்னென்னு முன்னறிவிப்பு கொடுத்து முன்னாண்ட ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்து எங்களுக்கு தெரியப்படுத்தித்தான் வந்து அளக்கணும். எங்களுடைய சொந்த பரம்பரையாக இருந்த பட்டா பூமியில் அது விவசாய நிலம் தென்னமரம் 200 தென்னமரம் இருக்குது, அதுக்குள்ளதான் எங்களுக்கு அளவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தாசில்தாரும் வணிகர்கள்லாம் வந்து அளந்தாங்கன்னா நாங்கள் எதுக்காக எடுக்கிறாங்க, என்ன விலை கொடுக்குறாங்க, என்ன எந்த அறிவிப்பும் இல்லாமல் இப்படி செய்கிறாங்க. அதனால் இதை நாங்கள் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மாலைமுரசு செய்தியின் எதிரொலியாக மேலவாசல் பகுதியில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகே திருப்பரங்குன்றம் சாலையில் திடீர் நகர் காவல் நிலையத்திற்கு எதிரே அமைந்துள்ளது மேலவாசல் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி. இப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய கோரி நமது மாலைமுரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மதுரை மேலவாசல் பகுதியில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இத்தகைய நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருந்த மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து பாராட்டியுள்ளனர். மதுரை மேலவாசல் மற்றும் ஈரநகர் பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க சொல்லி மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துடன் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் சமூக இங்கே இருக்கக்கூடிய பகுதி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து யூடியூப் சேனலில் வெளியிட்டாங்க, எங்கள் பகுதியினுடைய அவலங்களை வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அந்த செய்தி விரைவாக எட்டுச்சு. அதிகாரிகள் நேரடியாக வந்து எங்கள் பகுதியை பார்வையிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து நேற்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திலிருந்து துணைத்தலைவர் எல் முருகன் அவர்கள் வந்தார். எங்கள் பகுதி மக்கள்கிட்ட நேரடியாக நிறை குறைகள் எல்லாத்தையும் கேட்டறிஞ்சார். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உடனடியாக பகுதி மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நேரடியாக உத்தரவிட்டார். இந்த எங்கள் பகுதி பிரச்சனையை வந்து முதன் முதலாக மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மாலைமுரசு தொலைக்காட்சி முன்னோடியாக இருந்துச்சு. அதற்காக எங்கள் பகுதி மக்கள் சார்பாக மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறோம். பொன்னேரி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெண் குழந்தைகளை காப்பது மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்தின் பயன்கள் குறித்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே வனப்பகுதியில் புள்ளி மான்களை வேட்டையாட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பிஞ்சூர் வனப்பகுதியில் கள்ள துப்பாக்கியுடன் 2 பேர் சுற்றித் திரிவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து 10 பேர் கொண்ட குழு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது கள்ள துப்பாக்கியுடன் வேட்டையில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் 30 கிலோ எடையுள்ள புள்ளிமான் வேட்டையாடி கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படும் குழந்தைகளை கண்டறிவது குறித்து தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படும் குழந்தைகளை கண்டறிவது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மருத்துவக் கல்லூரி டீன் சீனிவாசராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் குழந்தைகளுக்கு உறவினர்கள் மற்றும் வீட்டு அருகாமையில் வசிப்பவர்களால் ஏற்படும் பாலியல் தொல்லைகள் குறித்தும் அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பாரம்பரியத்தை காப்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மாட்டு வண்டி குதிரை வண்டிகளில் சென்று திருமணம் செய்த மணமக்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வெள்ளாளப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பொறியியல் பட்டதாரி கவி அரவிந்த் இவருக்கும் வயாடிக்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்த பிரவீணா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பாரியூர் கொண்டகரத்து காளியம்மன் கோவிலில் திருமணம் நடைபெற்றது. முன்னதாக உறவினர்களுடன் மாட்டு வண்டி குதிரை வண்டிகளில் பாரியூர் கோவிலுக்கு வந்த மணமக்கள் திருமணத்திற்கு பின்பும் அதே வண்டிகளில் கிராமத்திற்கு திரும்பி அசத்தி உள்ளனர். இதனால் முன்னோர்கள் பாரம்பரியத்தையும் விவசாயத்தையும் காப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிந்தது என்று மணமக்கள் இருவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இப்போ வந்து விவசாயத்து மேலே ஆர்வம், எனக்கும் விவசாயத்து மேலே ஆர்வம், அவளுக்கும் விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்கிறனால அவளும் நான் என்ன வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் விவசாயத்தில் இருக்கிறனால. இப்போ விவசாயம் வந்து இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதாக இருக்குது, எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா எல்லாம் வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அடுத்து எங்கள் அப்பாவும் விவசாயம் தான் பண்ணாங்க, அடுத்து என்ன வந்து படிக்க வச்சாங்க எனக்கும் அது மேலே அபிப்பிராயம் கிடையாது. ஐடியில் போய் அதை பிஇ முடிச்சுட்டு போய் வேலை செய்கிற அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது, அதனால நானும் இங்கே வந்துட்டேன். அப்பா வந்து சீதனமாக கொடுத்தாங்க நாட்டு மாடு எல்லாமே, ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு மாட்டு வண்டியிலேயே வரோன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சோன்னா நாங்கள் மாட்டு வண்டியில் வந்தோம். இந்த அனுபவம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, எல்லாரும் இத்தனை கூட்டம் இருக்காங்க, எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் தான், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மதுரையில் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தொடக்கி வைத்தார். மதுரையில் சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மன்னர் திருமலை நாயக்கர் மகால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சுத்தம் செய்யும் பணிகள் தொடங்கியது. இதை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். இதில் பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் உதவியுடன் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிளாஸ்டிக் மாசில்லா மதுரை மாவட்டம் என்பதை அடிப்படையாக கொண்டு உலக சுற்றுலா தினம் வருகின்ற செப்டம்பர் 27 இருப்பதையும் அடிப்படையாக கொண்டு இன்று திருமலை நாயக்கர் மகாலில் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்யும் பணி மாணவர்களால் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பணியானது தொடர்ந்து அனைத்து மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களிலும் நடைபெற்று பிளாஸ்டிக் மற்றும் சுற்றுச்சூழலில் சிறந்த மாவட்டமாக மதுரை மாவட்டம் முதன்மை மாவட்டமாக வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பது தெரியும். மாவட்ட முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.